பாவிகளுடைய ஆத்மாவாக இருந்தால் அழைக்கப்படும் யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் கபீதா, பாவத்துடைய சுமையை சுமக்கக்கூடிய பாவியின் ஆத்மாவே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில், அல்லாஹ்வின் மன்னிப்பு உன் மீது உரித்தாகாத நிலைமையில் வெளியே வா. சிரமத்தோடு கஷ்டத்தோடு வெளியே ஓடி வரும் நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த துணையில் சுற்றி அழைத்து செல்லுவார்கள். வானத்தின் கதவுகள் தட்டப்படும், லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகளை திறக்காதீர்கள் இந்த உயிருக்காக என்ற கட்டளை கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவான், உக்துபு கிதாபஹு ஃபிஸிஜ்ஜீன், மேலே உக்துபு கிதாப அப்தி ஃபிஇல்லியீன், என் அடியானுடைய உயிரை இல்லியீன் என்ற ஏட்டில் பதியுங்கள், இவருக்கு உக்துபு கிதாபஹு, இவனுடைய உயிரை. அல்லாஹ் அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான், சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் பதிவு செய்யுங்கள், தூக்கி எறியுங்கள் அந்த உயிரை. வானத்தை திறப்பதற்கு தகுதியற்றது. மின்ஹா கலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா உக்ருஜுகும் தாரத்தன் உக்ரா, பூமிக்கு கொண்டு வரப்படும், அங்கிருந்து தான் படைத்தோம், மீண்டும் அங்குதான் அவர்களை செலுத்துவோம், மீண்டும் அங்கிருந்து தான் உயிர் கொடுத்தவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவ்வளவுதான், சிறிது நேரம் ஜனாசாவாக, அதற்கு பிறகு அவர் ஆட்சியாளராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், செல்வந்தவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பொதுவான மக்களுடைய கழுத்துகளில் சுமந்து செல்லப்படுவார் கபரை நோக்கி. يا أخي هل أنت تستعد للقاء الملك؟ இந்த நேரத்தில் அந்த மலக்குல் மௌத் இம்மிடத்திலே வந்தால், அந்த மலக்குல் மௌத்துடைய அழைப்பை ஏற்று அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் தயாரா? தயாரா? அந்த மரணம் எம்மை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்பதை நம்புகிறோமே, அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் எதை செய்தோம்?